ஜனவரி மிட்டில் ஆக்ஷன் முடிஞ்சதுலேருந்து பொறுத்திருந்து எப்படியோ பிப்ரவரி மாதத்தையும் கழிச்சிட்டோம். ஏப்ரல் 6ஆம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மார்ச் மாதம் ஃபுல்லாக மர்ச்சன்டைஸ் டிக்கெட்ஸ் புக்கிங்னு பரபரப்பாக போயிடும். இந்த மாதத்தோட இறுதியில் சில செய்திகள் உங்களுக்காக விசில் போடு சேனலில் சுட சுட அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி அவங்களோட டீம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட ஆஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் லைவ் வீடியோ மூலியமாக இதை தெரிவித்த பஞ்சாப் ஃப்ரான்ச்சைஸோட மென்டோர் நம்ம அதிரடி ஆட்டக்காரர் வீரேந்தர் ஷேவாக், யுவராஜ் சிங், கிறிஸ் கெயில் போன்றவர் தான் ஃபேன்ஸ் கேப்டன் ஆக்கணும்னு விருப்பம் தெரிவித்தாங்க. ஆனால் நான் பஞ்சாப் அணியோடைய ஃபியூச்சர் ஐபிஎல் சீசன்ஸையும் மனசில் வச்சு, மற்றும் எனக்கு எப்போவுமே வக்கார் யூனிஸ், வசிம் அக்ரம், கபில் டேவ் போன்ற பவுலர்ஸ் கேப்டனாக இருந்து சாதிச்சது இன்ஸ்பயர் ஆனதாலும் தான் யுவராஜ் கெயிலை கேப்டனாக சூஸ் பண்ணாமல் இவரை கேப்டனாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், யார் இந்த இவர்னு சொல்லவே இல்லையே, வேற யாரும் இல்லைங்க, நம்ம சென்னையின் செல்லப்பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் பஞ்சாப் அணியோட கேப்டனாக தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. சிஎஸ்கே வாங்கலைன்னு வருத்தப்பட்ட நமக்கு தமிழன் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு ப்ரூவ் பண்ணுற விதமாக ஆள போகிறான் தமிழன் கெத்து காமிச்சிருக்கிறாரு நம்ம அஸ்வின். வாழ்த்துவோம், ஆதரிப்போம். ஆனால் சிஎஸ்கே தான் என்றைக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு, ரைட்டு தானே? கிறிஸ்லின் கேகேஆர் டீமோட கேப்டன் ஆகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அது இப்போ டவுட்ஃபுல்லாக இருக்கான். கிறிஸ்லின் போன வாரம் நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து T20 மேட்ச்சில் ஆடும்பொழுது கீழே விழுந்து ஏற்பட்ட ஷோல்டர் இன்ஜுரி காரணம் சர்ஜரி செய்யணும்னு டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி வேண்டாம்னு டாக்டர் சொன்னாலும் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆனதுனால ரெஸ்ட் வேணும்னு அவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆடலை. ஆனால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் 1 மந்த் நடக்கும் ஐபிஎல்ல அவரால் பார்ட்டிசிபேட் செய்ய முடியும். அப்படி அவர் ஐபிஎல் 2018 ஆட முடியாதுன்னு வித்ட்ரா பண்ணிட்டா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய 9.6 crores ஒரு ரூபா கூட அவருக்கு கிடைக்காது. ஒருவேளை இந்தியா வந்து டீமை ஜாயின் பண்ணிட்டு ஆனால் அவரால் ஒரு மேட்ச் கூட ஆட முடியாமல் போனால் அவருக்கு பாதி அமௌண்ட் கிடைக்குமா? ஒரே ஒரு கேம் மட்டும் ஆடிட்டா போதுமாங்க. ஹீ இஸ் எலிஜிபிள் டு கெட் ஆல் ஹிஸ் ஃபுல் பேமெண்ட் ஆஃப் 9.6 crores. இதுக்கு நடுவில் தினேஷ் கார்த்திக், ராபின் உத்தப்பா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை கேப்டனாக போடலாம் அப்படின்னு கேகேஆர் டீம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஐசிசியோட ஹை ப்ரொஃபைல் மீட்டிங் கல்கட்டாவில் April 22-26 வரைக்கும் நடக்க போதான். ஐசிசி டெலிகேட்ஸ்க்கு ஐபிஎல் மேட்ச் ஒன்று பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதான். யாருக்கு தான் இருக்காது, கரெக்ட் தானே? இதுக்காக பிசிசிஐ கிட்ட April 22-26 வரைக்கும் கல்கட்டாவில் கேகேஆருக்கு ஈடன் கார்டன்ஸில் ஹோம் மேட்ச் நடக்கிற மாதிரி ஷெட்யூலை மாற்ற முடியுமான்னு ஐசிசிஐ கேட்டிருக்காங்க. பிசிசிஐ அப்படியெல்லாம் ஷெட்யூல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். இது என்னடா ஐசிசிக்கு வந்த சோதனை? ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஷேன் வான் இஸ் த மென்டர் ஆஃப் ஆர்ஆர்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டு ஆஸ்திரேலியன்ஸும் சேர்ந்து இந்த சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோப் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். ஆல்மோஸ்ட் 2 மாதம் சவுத் ஆஃப்ரிக்கன் டூர் முடிச்ச இந்தியன் டீம் March 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஸ்ரீலங்காவில் ஒரு T20 ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க. இதுக்கு MS தோனி, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை பிசிசிஐ ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஷிக்கர் தவான் வைஸ் கேப்டனாக போகிறாரு. யங்ஸ்டர்ஸான தீபக் ஹுடா, வாஷிங்டன் சுந்தர், நம்ம சிஎஸ்கேவோட ஷர்துல் தாக்கூர், ரிஷப் பந்த், முகமது சிராஜ்னு யங்ஸ்டர்ஸாக ஒரு சூப்பர் டீம் ஸ்ரீலங்கா நாட்டோட 70th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸை மார்க் பண்ண நடக்கிற இந்த நிடாஹஸ் ட்ராஃபியில் ஆட போகிறாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 3 நாடுகள் இந்த டோர்னமெண்ட்டில் மோதுவாங்க. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ரொம்ப வருஷமாகவே ஃபேனாக இருக்கீங்களா? யாராவது சிஎஸ்கே பற்றி தப்பாக பேசினா தட்டுறோம் தூக்குறோன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாள் நீங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வை டு யூ லைக் சிஎஸ்கே, சிஎஸ்கேனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஐ லவ் சிஎஸ்கே பிகாஸ் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு, நீங்கள் ஏன் சிஎஸ்கேவை லவ் பண்ணுறீங்க, ஏன் இப்படி ஒரு வெறியான சிஎஸ்கே ஃபேனாக இருக்கிறீங்க, ஃபேனட்டிக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு செல்ஃபி வீடியோவாக எடுத்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற இமெயில் ஐடிக்கு ஃபைலை அட்டாச் பண்ணி எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. ஆமாம், நாங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸையும் கொலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணி அதை இதே சேனலில் வி ஆர் கோயிங் டு அப்லோட் அண்ட் லெட் செலிப்ரேட் Chennai Super Kings. Let me repeat again. If you are a CSK fan and if CSK is in your blood, please do start a sentence with I love CSK because and fill another 10 to 15 words and let us know why you support CSK and why you love CSK.